என்னம்மா மீரா மிதுன். ஐயோ, உன் பேர் என்னமோ முதல்ல நல்லதுல மாத்திட்ட அந்த பேரை. தமிழ் செல்விங்கிற பேரை மாத்திட்டு தான் இப்ப மீரா மிதுன் அப்படின்னு வச்சிருக்கேன். மூஞ்சு மோகர கட்டையும் உனக்கு ஒரு வீடியோ. ஐயோ, என் தலையெழுத்து. சே, அது என்னமோ வந்துட்டு உன்னை தேன்னு பேசுனாங்க. என்னை வந்து என்ன இங்கிலீஷ் உங்க வாயில் அப்படியே இங்கிலீஷ் போடுறது. மூஞ்சு முகர கட்டையும் முதல்ல அதுல ஒரு ட்ரெஸ்ஸை போடு, எல்லாமே வெளியில தெரியுது. உன் வீடியோவில் அப்படியே பப்ளிக்கா பாதி அப்படியே பல 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 பலன்னு தெரியுது. நீ ஒரு பொம்பளை, நீ தேன்னு அடுத்தவங்களை, அதாவது விஜயோடைய ஒய்ஃபையும் சூர்யா ஒய்ஃபையும் நீ பேசுவ. ஜோதிகாவுடைய கால் தூசிக்கு வருவியாடா நீ, வருவியாடி நீ. ஓப்பூக்கு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போனா போகுதே நானும் ரொம்ப நாளாக உன்னை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஜோதிகாவுடைய கால் தூசிக்கு வருவியா நீ. அவங்க விஜயோடைய ஒய்ஃப் சங்கீதா, அவ அது எனக்கு வந்து மேரேஜ் ஆன ஃபோட்டோவும் அந்த இதுவும் ஏதோ விளம்பரத்தில் வந்தப்போ பார்த்தது. அப்புறம் ரெண்டு மூணு ஃபங்க்ஷனில் விஜயோட போனப்போ நான் பார்த்தது அவங்க சங்கீதாவை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களை வந்துட்டு குறி வச்சுக்கிட்டு, அதுவும் மெயினான பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், ஏன்னா வேற யாரையும் உன்னால் பேச முடியாது. அங்கே கையை வச்சாதான் உனக்கு பப்ளிசிட்டி. உன் மூஞ்சிலையும் எனக்கு பந்துரும் எனக்கு நல்லா வாயில. எவ்வளோ பேர் பார்க்குறான் மீடியாவில், எவ்வளோ பிரச்சனை நாட்டில், எவ்வளோ டி பிரச்சனை முடியுது. ஒன்ன மாதிரி பஜாரிங்க நிறைய இப்போ வந்து கிளம்பிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு வராளுவோ. ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த இதில், சோசியல் மீடியாவில். உங்களையெல்லாம் பேசாமல் விட்டதுனால தான் நீங்களாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் நான் பேசுகிறேன். உனக்குலாம் வந்துட்டு அருகது கிடையாது மீரா மிதுன். முதல்ல இந்த பாரு, இதை முதல்ல இப்படி மூடணும், புரியுதா? இப்படி மூடணும். பப்ளி மாஸ் மாதிரி இப்படி தெரியுது, மாம்பழம் எப்படி பழுத்து இருக்கும் அந்த மாதிரி தெரியுது. அப்போ நீ எத்தனை வாழைப்பழத்தை பார்த்துருப்ப? உன் மூஞ்சிக்கும் முகர கட்டையும் கருமம் பிடிச்ச மூதேவி நீ. நீ வந்துட்டு விஜய் ஒய்ஃபையும் சூர்யா ஒய்ஃபையும் ஃபேன்ஸ்லாம் இது பண்ணுவீங்க. என்னமோ ஒரு என்னமோ சொன்னீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட் உட்காந்து இப்போ இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு. அடியே யாரும் இதெல்லாம் ஃபேக் அக்கௌண்ட் இல்லை, என் அக்கௌண்ட் யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு பண்ணல. என்னுடைய இது, என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய இதில் நான் பேசிகிட்டு இருக்கேன். உன் மூஞ்சி கிஞ்செல்லாம் உன்னை கொட்டச்சி எடுக்கணும். உன்னை மாதிரி நிறைய சில தருதலைகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு, சரியா? பெண்களில் பேய்கள். நீ வந்து பெண்களுக்கு கிடையாது, நீ பேய். இந்த ஒன்ன மாதிரி பேய் நிறைய இருக்கு இந்த யூடியூப்ல. எல்லாம் யாப்பா யூடியூப்பை திறந்த காலையில இவ்வளவு இளவு தான் வந்து தொலையுது. நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நாட்டு விஷயங்கள் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தருதலையோட வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது எரிச்சலா வருது. இவெல்லாம் ஒரு தரங்கிட்ட ஒரு விஷயத்த பே வாயிலேருந்து வர்றதோ. அவ ட்ரெஸ் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பப்ளிக்கா தெரியுது. எனக்கே ஒரு மாதிரி மூடாவது. ஆம்பளம்னா மூடு தானே ஆகும். அந்த நாயெல்லாம் வந்துட்டு எங்கே இருக்க வேண்டிய ஏரியானா, மும்பையில் இருக்க வேண்டிய ஆள். நீ தமிழ்நாட்டையோ தமிழ் பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசிக்கிட்டு வந்த நான் செருப்பு கிஞ்சி போயிடும். நாய்க்கு பிறந்த நாய, நீ வந்துட்டு மீரா மிச்சன் தமிழ் செல்வி. அவன் மோஞ்சிக்கு நல்லதால அந்த பேரை மாற்றிட்டா, இல்லைன்னா அதை வச்சு திட்டுவேன். தமிழ்ங்கிற பேரு ஒரு உன்னதமான பேரு, நீயே மாற்றிக்கிட்டு நீ போயிட்ட. நீ எங்கெங்க போய் என்னென்ன கல்சலைகளோ இருந்துட்டு வந்த அந்த பிக்பாஸ்ல வரும்போதே தெரியும். நீ என்ட்ரி ஆகும் போதே கருமம். ஏ பாபு, பிள்ளைங்களாம் பார்க்க முடியாது. உன்னையெல்லாம் பெத்தாங்களா பேண்டாங்கன்னே தெரியல. கருமம் முடிச்ச மூதேவிக்கு பிறந்த மூதேவி மீரா மிதுன். மூஞ்சி என் எப்படியாவது சென்னையில் ஒன்று ஒன்று ஒரு ஷூட்டிங் கிடைச்சா கூட உன்னை அப்படியே கழுத்து குறவிலையை கடிச்சு எடுத்துருவேன், தெரிஞ்சுக்க. நான் அந்த மாதிரி தான், உன்னையெல்லாம் விடமாட்டேன். கருமம் முடிச்ச மூதேவி மீரா மிதுன் வந்துட்டு அடுத்தவங்க தேன்னு பேசிக்கிட்டு உன்னை வந்துட்டு தேன்லாம் பேசக்கூடாது, இதை விட பயங்கரமாக பேசணும். அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை உருவாக்கணும், சரியா? கண்டிப்பாக வந்துட்டு பொத்திக்கிட்டு போ, அதையும் இதையும், சரியா? முதல்ல இதை முதல்ல பொத்து. இதை பார்க்கும்போது எத்தனை பயிலும் நைட்டு நேரத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு உன் மீரா மிதுன் உன்னுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அதுவும் எல்லாம் வட்டங்க வாயில் எனக்கு நல்லா வந்துடும். நீ விட்டு படம் மன்னிக்கிறதுக்கு தாண்டி லாய்க்கு விட்டு படம் நாயகி மீரா மிதுன் அப்படின்னு நீ ஒழுங்கு மரியாதை போய் அதில் போய் சம்பாரி. இந்த யூடியூப்பில் வந்துட்டு அவங்கள இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காத சூர்யா ஃபேன்ஸு விஜய் ஃபேன்ஸு கேட்டுக்கோங்க. இந்த நாயை வந்துட்டு என்ன பண்ணுவீங்களோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா நான் தலை ஃபேனு, இருந்தாலும் தலை ஃபேனாக இருந்தாலும் நான் யாருக்காக இருந்தாலும் வருவேன், சரியா? இந்த ஒரு கொட்டாங்குச்சி குரங்கு மூஞ்சி வாய்க்கு நீங்கள் பதில் சொல்லணும், இவ்வளோ விடக்கூடாது. மீரா மிதுனா வாயில் எனக்கு வருது. ஐட்டம் மிதுனு வச்சுக்க மூஞ்சும் மொரட்டையும்.